ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டாசன்மார்கம் சேனல். டுடே எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வயல்வெளிகளெல்லாம் வளரக்கூடிய மூலிகையான தும்பச்செடி தாங்க. தும்பச்செடியோட அற்புதமான மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். ஓகே, தும்பையா அப்படின்னு ஒரு செடி இருக்கா, அதை பற்றி பார்க்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தும்பப்பூ சிவனுக்குரிய மலர்னு இலக்கியத்தில் சொல்கிறாங்க. அது சிவனுக்கு மட்டும் இல்லாமல் விநாயகர், துர்க்கை, சரஸ்வதி, முருகன் எல்லா தெய்வத்துக்கும் பூஜை செஞ்சு வராங்க. இது வயல்வெளிகளெலாம் காஞ்சி இருக்கிற மணல் மண்ணில் வளரக்கூடிய ஒரு செடி. இது லேமியேசியன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. லேமியேசியாவா? ஏற்கனவே இந்த ஃபேமிலியை எங்கேயோ பார்த்தோமே, அது எந்த செடியில் பார்த்தோம்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து லியூகஸ் அஸ்பெரா. இதில் ஃப்ளாவனைட்ஸ், அல்கலைட்ஸ், லிக்னின்ஸ், பீனாலிக் காம்பவுண்ட், கேரியோஃபிலின், டேனின்ஸ்னு மெனி யூஸ்ஃபுல் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதோட வேர், இலை, பூன்னு எல்லாத்தையும் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இது இந்தியா, சீலான், பிலிப்பைன்ஸ், பிளெயின்ஸ் ஆஃப் மௌரிட்டிஸ், ஜாவாலெலாம் வளர்ந்து வருதுங்க. இந்த செடியை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சின்ன செடியாகவும் டார்க் கிரீன் கலரில் இலையெல்லாம் கத்தி போல் முனையில் ஷார்ப்பாகவும் வெள்ளை வெள்ளையாக பூவெலாம் நாக்கு போல் தொங்கியும் இருக்கும். இந்த செடி ஆயுர்வேதத்தில் நல்ல பயனை தரதுனால இது ஆயுர்வேதத்தில் ட்ரோனா புஷ்புன்னு சொல்கிறாங்க. இதில் பெருந்தும்பை, சிறுந்தும்பை, கருந்தும்பை, மலைத்தும்பை, கவிழ்ந்தும்பை, காசி தும்பைன்னு பல வகையான தும்பை செடி இருக்குது. தும்பை பூல நிறைய மருத்துவ குணங்களும் அதில் தேன் சுவை இருக்கிறதுனால இந்த செடியில் எறும்பு, பட்டாம்பூச்சிலாம் இருக்கும். இந்த செடி விதை மூலமாக வளர்றதுனால இது வயல்வெளிகளெலாம் புதர் புதராக மண்டி இருக்கும். இந்த தும்பை செடி 30-50 சென்டிமீட்டர் வரையும் வளரும். ஓகே, அடுத்ததாக தும்பை செடியோட அற்புதமான மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம். அந்த காலத்திலலாம் பாம்பு, பூரான், தேல் கடி விஷயத்துக்கெல்லாம் தும்பை இலையையும் மிளகையும் அரைச்சி உள்ளுக்குள்ளே சாப்பிட்டும் வெளியே பூசியும் வந்தாங்க. இந்த செடியோட பூவையும் பெருங்காயத்தையும் அரைச்சி நல்லெண்ணெய் கலந்து காய்ச்சி சொட்டு மருந்தாக காதில் விட்டிங்கன்னா காதில் சீல் வடிதல்லாம் குணமாகும். தும்பை இலையோட கீரானல்லி இலையை சேர்த்து அரைச்சி ஒரு டம்ளர் பசும்பால் கலந்து ரெண்டு வேலையும் குடிச்சிங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைலாம் சரியாகும். இந்த இலைச்சாரோடு தேன் கலந்து குடித்து வந்தீங்கன்னா டிராப்ஸின்னு சொல்லக்கூடிய நீர்க்கோவை நோய் குணமாகும். தும்பைச்சாறு, மொசமுசுகைச்சாறு, வல்லாரைச்சாறு இதோட சீரகத்தையும் சேர்த்து சூரணம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட் டிசீஸ்லாம் க்யூர் ஆகும். இந்த இலையை அரைச்சி உடம்புல பூசி வந்தீங்கன்னா சொறி, சரங்கு, தேமல்லாம் மறைஞ்சு போகும். இப்போலாம் நிறைய பேருக்கு சைனசிட்டிஸ்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இருக்குது. அதுக்கு தும்பை இலையையும் பூவையும் சேர்த்து கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிங்கன்னா சரியாகுங்க. தும்பை பூவை பறித்து பசும்பாலில் கலந்து பனம் கண்கண்டு சேர்த்து குடிச்சிங்கன்னா சளி, காய்ச்சல், ஜுரம்லாம் சரியாகும். ஒரு சிலருக்கு சின்ன காயம் பட்டாலே அதிகமாக பிளட் லாஸ்லாம் ஆகும். அப்படிப்பட்டவங்க தும்பை இலையோட எலும்பிச்சைப்பழம் சாறு சேர்த்து நல்லெண்ணெய் குழைச்சி உணவில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஹீமோஃபிலியான்னு சொல்லக்கூடிய ரத்தப்போக்கு நோய் குணமாகும். தும்பை இலைச்சாரை 10 மில்லி லிட்டர் அளவு தினமும் காலையில் 15 நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை தீரும். இந்த இலையை பச்சை பருப்போடு தண்ணீரில் வேக வச்சு டேஸ்ட்டுக்காக உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து குழம்பு வச்சு 2 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா டான்சில்ஸ்னு சொல்லக்கூடிய தொண்டை வலி பிரச்சனைலாம் ஈஸியாக குணப்படுத்தலாம். இவ்வளோ பயன் தர நம்ம தும்பை மூலிகையை எல்லாரும் பயன்படுத்துங்க, நல்லா பயன்பெறுங்க. ஓகே, ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ், தண்ணியை டெய்லி எப்படி குடிக்கணும்னு பார்ப்போம். டெய்லி காலையில் இருந்தோன்னே 2 டம்ளர் தண்ணி குடிக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 டம்ளர் தண்ணி குடிக்கணும். அது நம்ம டைஜஷன் ப்ராசஸை ஸ்பீடாக இருக்கும். நிறைய பேருக்கு சாப்பிட்டோன்னே நிறையா தண்ணி குடிப்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது. சாப்பிட்டோன்னே லைட்டாக 1 டம்ளர் மட்டும் குடிக்கணும். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டொமக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரெட்டாகிறதுனால அது டைஜஷன் ப்ராசஸ்க்கும் நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் பயன்படுது. நாம் உடனே தண்ணீரை குடிக்கிறதுனால உணவு நேராக ஸ்டொமக்கை தாண்டி இன்டெஸ்டின்க்கு போகிறதுனால நியூட்ரிஷனெலாம் நம்மளால் முழுமையாக பெற முடியாது. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து கண்டிப்பாக 2 டம்ளர் தண்ணீரையும் குடிக்கலாம். அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் தண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா நம்ம உடம்பில் உள்ள சோடியம், பொட்டாசியம், குளுக்கோஸ் எல்லாம் யூரின் மூலமாக வெளியே போயிடும். அதனால் நமக்கு டயபிட்டிஸ் மெலிட்டஸ் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 2.5 லிட்டர்லேருந்து 3.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும். ஸோ 1 ஹவருக்கு 1 தடவை கண்டிப்பாக தண்ணி குடிங்க, உட்கார்ந்து குடிங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோவில் தும்பை செடியோட மருத்துவ குணங்களை பற்றி பார்த்தோம். ஓகே, எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன், தும்பை பூவை பறித்து வீட்லேயோ கோயில்லையோ பூஜை பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல மூலிகை செடியோடு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய் பாய், தேங்க்யூ.